லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. தொடர்ந்து பெய்த கனமழையால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. தொடர்ந்து அதனை சரி செய்யும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். எப்போ இந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது? முழு விவரம் கனிமொழி. மதுரையிலிருந்து மேலூர் செல்லக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய ஒத்தக்கரை பகுதியில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வு அமைய பெற்றுள்ளது. இந்த மதுரை கிளையின் பார்த்தோமேனால் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதுமாக சுமார் 6 அடி முதல் 10 அடி வரைக்கும் கற்களாலான தடுப்புச் சுவர்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையிலே மதுரையின் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து பெய்த இடியுடன் கூடிய கனமழையின் காரணமாக அந்த பகுதி முழுவதும், குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளும் அருகிலே இருக்கக்கூடிய பகுதியிலே தண்ணீர் தேங்கியிருந்த நிலையிலே அழுத்தம் காரணமாக அந்த காம்பவுண்டு சுவரானது நேற்று இரவு இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் இல்லை. உடனடியாக தகவல் அறிந்து மதுரை மாவட்ட ஆட்சியாளரோடு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும் இரவிலேயே ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து அங்கு ஆய்வு செய்த பிறகு தற்போது பணியாளர்களை கொண்டு துரித பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அந்த பகுதியிலே மணல் மூடைகள் அடுக்கப்பட்டு தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் போகாத வண்ணம் பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதேபோன்று 10-க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அங்கு அமர்த்தப்பட்டு அந்த உடைந்து விழுந்த கற்களை எடுத்து மீண்டும் அடுக்கி சரிசெய்ய பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையுடைய காம்பவுண்டு சுவர் இடிந்து விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரிலே துரிதமாக பணியாட்களை கொண்டு பணிகள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி. நவநீத கிருஷ்ணன் தொடர்ந்து அந்த பகுதிவாசிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இது வந்து ஹைகோர்ட் பக்கத்தில் உள்ள நீதி நகருக்கு போகிற வழி. அந்த வழியில் வந்து மழை தண்ணியோட சாக்கடை தண்ணியை கலந்து இன்னைக்கு நேற்று இல்லை, ஒரு 10 வருஷமா அந்த சாக்கடை தண்ணி நீரோட பொதுமக்கள் எல்லாரும் சுவாசிக்கிட்டு இருக்கான். சின்ன குழந்தைய முதல் கொண்டு இப்போ சீக்கிரம் உடம்பு சொல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தான் போய்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு, யாருக்கும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அங்கிட்டு உள்ள சாக்கடை தண்ணி, இங்கிட்டு உள்ள சாக்கடை தண்ணி, மழை தண்ணியோட சேர்ந்து இங்கே வருது. நாங்கள் மனிதர்கள் தான் வேறு யாரும் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.